ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ஆமாங்க, எக் பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து ஹோட்டலில் செய்கிற மட்டன் பிரியாணி ஸ்மெல் வரும் இது. இதுக்கு நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு சோம்பு கொஞ்சமாக, ஷாஜீரா 1 ஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை 3, லவங்கம் 1-5, அப்புறம் கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் வந்து பே லீவ்ஸ், பிரியாணி இலை, இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கோர்ஸ் பவுடராக பொடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து பொரிச்சிட்டு வந்துட்ட உடனே நம்ம வந்து இப்போ தவாவில் தான் பண்ண போகிறேன். நான் இந்த பிரியாணி குக்கரில் பண்ணல, அதுக்காக ஒரு அடுப்பில் வந்து ஒரு தவாக்க எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து இந்த 2 அவாக்கில் கட் பண்ணது போட்டுட்டு சாட்டை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வராமல், கோல்டன் ப்ரௌன் கலர் வரா மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க, சாட்டை பண்ணிவிடுங்க. இது பண்ணி முடித்த உடனே அது கூட 2 பே லீவ்ஸ் பிரியாணி இலை சேர்க்குறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வச்சுடுங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த பொடிச்சு வச்ச அந்த பவுடரில் 3/4 அளவுக்கு இதில் சேர்த்துடுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட பச்சை மிளகா போடுற 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சில்லி பவுடர் போட போகிறேன், அதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த க்ரீன் சில்லி. இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி போடுறேன், 2 தக்காளி சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து லைட்டாக ஸ்மாஷ் ஆகிற லெவலுக்கு வதக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தக்காளி, இந்த கொரியண்டர், புதினாலாம் போட்டிங்கன்னா அது நல்லா வதங்கலைன்னா அது அப்படியே தனித்தனியாக தெரியும், பிரியாணி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் சால்ட்டு சேர்த்துட்றேன், இந்த பிரியாணிக்கு தேவையான ஒட்டுமொத்த சால்ட்டு இப்போவே சேர்த்துட்றேன். இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க போய் விடும்போது இதில் இருக்கிற சால்ட்டெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக இது வெங்கோட்டை அடுப்பில் வதக்கும் போதே நான் ரைஸை வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து லைட்டாக தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டான தண்ணி கொஞ்சமாக வச்சு வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அரிசியை கழுவி வச்சுருங்க. இப்போ வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம், அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம், 1/2 கப்பு தயிர் இதெல்லாம் சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண புதினா, இதுவும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதக்கி ஒரு திக்கு கிரேவி பதத்துக்கு வரணும், அந்த லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த கொத்தமல்லி புதினாலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கிடணும், இல்லைனா அது தனித்தனியாக முழிச்சு 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 எல்லா இடத்துலையும் இருக்கும். அது ஒரு மாதிரி பிரியாணி பார்த்தோம்னால ஏதோ களைஞ்சி எதோ மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கிடணும். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு அரிசி எடுத்திருந்தேன், அதுக்காக நான் 2 1/2 டம்ளர் கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடி வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த மாதிரி அரிசி ஊறுனாவது தான் இந்த நல்லா அப்படியே சாஃப்டாகவும் கொஞ்சம் உடையாமையும் அரிசி வரும். இப்போ வந்து நான் இந்த முட்டையை வந்து லைட்டாக வதை ஸோ இது மிக்ஸ் பண்ணி ஸ்பைஸ் இப்போ சேர்த்துட்டு வரலாம். இதுக்காக நான் வேக வச்ச முட்டையில் கத்தியால் லைட்டாக கூடு அங்கங்கே போட்டு நீட்டாக கீறி விட்டுடுறேன். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் டர்மரிக் பவுடர் கொஞ்சம், 1 குட்டி டீஸ்பூனால் இப்போ சில்லி பவுடர் கொஞ்சம், அதாவது நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள், சால்ட்டு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இந்த முட்டையை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த வெறும் ரா ஒயிட்டாகவே வேக வச்ச முட்டையாகவே இல்லாமல் இந்த மாதிரி காரமாக இருக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக அந்த பச்சை மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க.
அதுக்குள்ளே வந்து அந்த பிரியாணி வந்து கொஞ்சமாக திக்காக இருக்கும். இந்த டைமில் இந்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து விடுங்க. நான் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்து கொஞ்சம் நேரம் அது உள்ள அரிசிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணிங்க இது. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் இருந்ததுக்கு கமெண்ட் வந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.